ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கட்டோட ஜோ ஸ்டான்லி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட் கேட்டிருந்தார். என்னென்னா வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெண்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எந்தெந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிருக்காங்கன்ற கவுண்ட் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தார். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அந்த ட்ரிக்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? என்னென்னா நார்மலாக வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன் நேம் ஒன்று கொடுத்துக்கலாம், அண்ட் தென் ஜெண்டருக்கு ஒரு காமன் நேம் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாத்தோட ஜெண்டர் மேல் ஃபீமேலுக்கு அந்த காமன் காலம் இருக்க பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணி ஃபார்முலா மெனுவில் நம்ம டிஃபைன் நேம் கொடுத்து ஒரு காமன் நேம் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெண்டர் அப்படின்ற நேம் கொடுத்துட்டேன். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. இதுக்கு நான் காமன் நேம் ஒன்று கொடுக்குறேன், சப் அண்டர்ஸ்கோர் ஒன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஃபைன் நேம் சப் அண்டர்ஸ்கோர் டூன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ் சப் அண்டர்ஸ்கோர் த்ரீ, சப் அண்டர்ஸ்கோர் த்ரீ, ஓகேங்களா? 4 அண்ட் 5 சேம், அதே மாதிரியே சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் சப் அண்டர் ஸ்கோர் 4. லாஸ்டாக சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன், டிஃபைன் நேம் கொடுக்குறேன் சப் அண்டர் ஸ்கோர் 5, ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஒன்றும் இல்லை, இந்த கார்னரில் பாருங்கள் எல்லா நேமும் வந்துடும். ஜெண்டர் செலக்ட் பண்ணால் ஜெண்டர் ஃபுல்லாக உங்களுக்கு சூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 1 செலக்ட் பண்ணால் சப்ஜெக்ட் 1 ஃபுல்லாமே உங்களுக்கு சூஸ் ஆகும். சப்ஜெக்ட் 2 பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் 2 கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமிங் நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ரொம்ப சிம்பிள். இப்போ சப்ஜெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு கவுண்ட். இதில் ரெண்டு கண்டிஷன் நம்ம கொடுக்குறாங்க, என்னென்னா அவன் கண்டிப்பாக பாஸ் ஆகி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவன் மேலாக இருக்கணும், சப்ஜெக்ட் 1ல இருக்கணும், கரெக்டுங்களா? ஸோ பாஸ் ஆகணும், மேலாக இருக்கணும், கரெக்டுங்களா? இதுதான் வந்து கான்செப்டே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் இஃப்ஸ் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், கவுண்ட் இஃப்ஸ், ஓகேங்களா? இதில் க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜெண்டர் நான் கொடுத்துட்றேன், அவன் மேலா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன், கமா ஜெண்டர்ன்ற நேம் கொடுத்து எம்முங்கிறத கொடுத்துக்கிறேன், மேலான்னு செக் பண்ணுறேன். அண்ட் தென் சப்ஜெக்ட் 1 நான் சூஸ் பண்ணுறேன். சப்ஜெக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சப் 1 கமா கிரேட் லெஸ் தேன் 35.1 பார்க்குறேன், ஓகேங்களா? ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜெண்டர் மட்டும் ஒரு காமன் நேம் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் சப்ஜெக்ட் 1 தமிழுக்கு ஒரு காமன் நேம் கொடுத்துக்கிட்டேன். ஜெண்டர் மேலாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து லெஸ் தேன் 35 இருந்ததுன்னா என்ன அர்த்தம், அவன் ஃபெயில்னு அர்த்தம். அப்போ பசங்களில் சப்ஜெக்ட் 1ல 35 மார்க் கீழே எடுத்தவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான், ஓகேங்களா? இது அப்படியே நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல எஃப் எம்முக்கு பதிலாக எஃப் போட்டுக்கோங்க, எஃப் போட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி நேமிங் கொடுக்கலன்னா அந்த ரேஞ்சை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் மாற்றுற மாதிரி வரும், சரிங்களா? அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நேமிங் கொடுத்து உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா? நேமிங் எக்ஸலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்கே இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதை நான் ட்ராக் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா. எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஜெக்ட் 2ல பாருங்கள் 3 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலில் ஒருத்தர், அடுத்தது
மேலில் ரெண்டு பேர், ஃபீமேலில் ஒருத்தர். ஸோ சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்களா கரெக்டாக வந்துருச்சு, எனக்கு டூவில் கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக எத்தனை பேர் ஃபெயில் ஜெண்டர் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து ஈஸியாக நான் போட்டுட்டேன். ஓகேங்களா, இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபைலில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து முக்கியமான விஷயம், எனக்கு வந்து உங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து ஆடியோ மெசேஜாக கொடுங்க, உங்கள் பேர் உங்களோட சிட்டியோட எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கான செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போட்டு விடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.